Hi friends, welcome back to our channel. I am Preeti Venkat. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா மைசூர் ரசம். அது என்னடா மைசூர் ரசம்னு சொல்கிறாங்களே, மைசூரில் ஊரில் மட்டும்தான் கிடைக்குமா, நம்மளால் செய்ய முடியாதா? அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கல்யாணத்தில் சாப்பிட்ருப்போம். அது ரொம்ப ஈஸி, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 6-7 பல் எடுத்துக்கிறோம், 4 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேணும்னா பச்சை மிளகாய் இன்னொன்று கூட போட்டுக்கலாம், பெருங்காயம் ஒரு 2 பிஞ்சு, எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இதுதான் இன்க்ரீடியன்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கடாய் எடுத்துக்க போகிறோம். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, தனியா, ஜீரகம், மிளகாய், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வறுத்துக்கு போகிறோம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெயோ இல்லை நெய்யோ, ஆனால் நான் இதில் வந்து நெய் எடுத்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து தனித்தனியாக எடுத்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருக்கேன், ரொம்ப கருகெல்லாம் விடக்கூடாது, கருக விட்டிங்கன்னா இதுவாக இருக்காது. இது என்னென்னா, இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பொரிச்ச சாத்தந்தன்னு ஒன்று செய்வோம். அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளி போடுவோம், புளி தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இதில் வந்து புளி தண்ணி போட்டுப்போம், தக்காளி போட போகிறதில்ல, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய், மிளகு, இது ரெண்டையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். அப்புறம் தனியா தனித்தனியாக, அந்த இருக்கிற இதுலேயே வந்து நீங்கள் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். தனியா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும். ரசப்பொடியில் நார்மலாகவே தனியாக நம்ம போட்டுப்போம். இந்த மைசூர் ரசத்தில் தக்காளி போடாமல் வெறும் புளி தண்ணி இதை அரைச்சி விட்டு பண்ண போகிறாதான். இப்போ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நான் இதுலேயும் இஎச்எம்பு நம்ம ட்ரெடிஷ்னலில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இஎச்எம்பு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ஜலத்தை கொட்டிக்க போகிறோம். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி, நல்லா வந்து ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சது, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா, சீரகம், மிளகுலாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி தண்ணியை கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு புளி தண்ணி ஊற்றிக்கணுமோ அந்தளவு இந்த புளியை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்டாக இருக்கும் இது. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே ரசம் வந்து கொதிக்கும் போது, ரசம் கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது கருவேப்பிலை போடுங்க, அதோடய டேஸ்ட்டுங்க, அது அதோடய டேஸ்ட்டே தனி. அதான் சொன்னேன் இல்லையா, மைசூர் ரசம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம், நம்ம கல்யாணத்தில் சாப்பிடுவோம், மைசூர் கர்நாடகா சைடில் தான் ஃபேமஸ், அங்கே போய் சாப்பிடுவோம், பட் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப ஈஸி. அதுவும் நெய்யச்சோம்பில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. இது நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, நெய்யச்சோம்பில் பண்ணுறச்சே புல்லில் வைக்கக்கூடாது ஸ்டவ்வை, சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்கும், உப்பு போய் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கருக்கு போட்டுக்கோங்க, காலிக்கணும் இல்லையா, கருவேப்பிலை, பெருங்காயம்,
கொதிக்கும் போது இதில் எடுத்து போட்டுருங்க. கொதிச்சுட்டு பாருங்க, உப்பு போட்டுக்கோங்க. சொல்லுற தேவை அப்படின்னா யோகத்துக்கோங்க. ஆனால் டக்குன்னு வந்து பொங்கும், பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா கரண்டியை வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா பொங்காது. ஏ சொல்ல நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. அப்புறமா என்ன பண்ணுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போடுங்க, இல்லைன்னா கசப்போம். மைசூர் ரசம், டேஸ்டியான மைசூர் ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய், டேக் கேர்.